ஹலோ, நான் விக்கி பேசுறேன். என்ன இன்னைக்குமா? இல்ல இல்ல, நான் இல்ல, ஃப்ரெண்டு. ஓ, புதுசா? இல்ல இல்ல, அவன் கொஞ்சம் ஷை டைப். முத நீ அனுப்பு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யாரு? விக்கியோட ஃப்ரெண்டு. ஆ, வந்து உட்காருங்க, இதோ வரேன். ராமலபுல பித்திருக்க எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இப்படி பொட்ட சிம்மரிய கண்ணு முடி நினைந்து நிக்கிறிய. நீ செத்துட்டு நினைச்சுக்கிறேன். எங்க போய் தொலை. என்னடா நீ ஏன் ஒரு மாதிரி பேசுற, ஒரு மாதிரி நடந்துக்கிற? எங்களை கேவலப்படுத்திடாதடா. ஹலோ, அத்த பாப்பா தூங்கிட்டாளா? சரி அத்த, மழை வர மாதிரி இருக்கு, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் அத்த. ஆ சரி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பாரதி. ஓ, உங்க ஃப்ரெண்ட்ஸா ஃபோன் பண்ணாங்களா? என் பேரும் பாரதி தான். என்ன அது? பழைய ரேடியோ. பழைய கஸ்டமர் ஒருத்தன் விட்டுட்டு போயிட்டான். எப்பயாச்சும் சிக்னல் வந்தா பாடும். இங்க எப்படி சிக்னல் இருக்கா? என்ன நெலிர புதுசா? சரி சரி, சீக்கிரம். அங்க கேண்டலும் வத்திப்பட்டியும் இருக்கு, கொஞ்சம் எடுத்து பத்த வச்சிருங்க. இந்த வர எங்க வச்சேன்? இந்த வாரம் முடியாது, நீ போயிட்டு அடுத்த வாரம் வா. பரவாயில்ல, என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி ஃபுல் நைட்டு இங்கேதான் இருந்தேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறீங்களா ப்ளீஸ்? அப்ப நீ யாரு? அது வெளியும் போதே நான் நினைச்சேன். வெளியே போ. எதுவும் பேச வேணாம், வெளில போ. பேசாத, வெளில போ. தொடும் போது தள்ளி போகும்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. வெளிய போ, நீ வெளிய போ. உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம்டா? நீ எல்லாம் இங்க ஐயோ, எங்க போற? உக்காரு, ரத்தம் வருது, உக்காரு. என்ன நீ திடீர்னு இப்படி பண்ணிட்ட? நேரம் கால தெரியாம நீ வேற. இவ்வளோ ரத்தம் ஏன்? நான் தப்பா சொல்லிட்டேனா? இல்லைங்க, நீங்க ஒன்றும் தப்பா சொல்லல. பெருக்கப்படுறதோட வழி உங்களுக்கு தெரியல. நாங்கெல்லாம் யாரு? இங்க கோபப்பட முடியுமா?
உனக்கு என்ன பிரச்சனை? அது எனக்கு ரெண்டு அக்கா, நான் கடைசியில் பிறந்த பையன், அதனால எனக்கு வீட்டில் ரொம்ப செல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க. வீட்டை விட்டு துரத்தி விடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அம்மா கையில் தான் சாப்பிடுவேன். தூங்க போகிறப்ப கூட எங்கள் அம்மா கை மேலே படாட்டினா நான் தூங்க மாட்டேன். அப்படிப்பட்ட எங்கள் அம்மா சொல்கிறாங்க, மூஞ்சிலே முழிக்காத விளக்க மாதிரி பிஞ்சிட்டு வெள்ளப்படன். எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். என் உடம்புக்கு ஏதாச்சுன்னா அவரால் தாங்க முடியாது. நான் தூங்கணும்னு ரொம்ப நாள் லைட்டாக அவர் தூங்காமே இருந்திருக்கார். அவர் எனக்கு ஆம்பளை பிள்ளையே இல்லை, வெளியே போ செத்துட்ட அப்படின்னு நான் என்னங்க பண்ணுவேன்? அது என்ன மீறி வர உணர்வுங்க. எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போது ஒரு மாற்றம் வந்து தெரிஞ்சுங்க. ஆனால் அது ஃபெலிப் சொல்கிற பயம், எங்கள் அக்கா ட்ரெஸ் எனக்கு போட்டுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் ரொம்ப பயமாக இருக்கும் என்னை பெருத்துருவாங்களோன்னு. அதனால நிறைய வருஷம் அப்படி சொல்லாமல் மறைச்சி தாங்க வச்சுருந்தேன். சத்தியமா என் மேல தப்பு இல்லைங்க. உங்க போன் அடிக்குது. ஹலோ, நாளைக்கு ஒரு பெரிய கஸ்டமர் வராங்க, வெளியே போயிடாத சரியா? சார் எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. நீதான் அதுக்கெல்லாம் டேப்லெட் போடுவியே? இல்ல சார், மாத்திரை போட்டும் பீரியட்ஸ் ஆயிடுச்சு. சனியா பிடிச்சவளே, குழந்தை காசு வேணும், அது காசு வேணும், இது காசு வேணும், அடிக்கடியே வந்துடுறல காசு காசுன்னு. போட வேண்டி. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னை பெற்றவங்க காசு காசுப்பட்டேன்னு ஒரு சீக்காளி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் ஒரு கடங்காரியாக்கிட்டு போய் சேர்ந்துட்டான். அவன் குடும்பத்தையும் சேர்த்து நான் தான் பாத்துக்கிறேன். என்ன மாதிரி பொண்ணுங்களை அந்த சமுதாயத்தில் நல்ல விதமா வாழ விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் இங்க அது சரி, நீங்க எங்க வந்தீங்க? எங்க அம்மா அப்பாக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க சொன்னாங்களே நீங்கள் வந்துட்டேன். அவங்க தெரிஞ்சுதான் இங்கே அனுப்புனாங்கன்னு தெரியும், ஆனால் ஒரு விஷயம் அவங்க தெரியாது. என் முன்னால் நீங்கள் நிர்மாணம் பண்ணினா கூட எனக்கு எந்த உணர்ச்சியுமே வராது. ஏன்னா நானும் ஒரு பொண்ணு பொண்ணு தானே. நீங்கள் கிரேட்டுங்க. நீங்களும் தான் கிரேட்டு. நம்ம ஊரில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்கள வரைக்கும் எவ்வளவோ பழைய விளம்பரம் நடக்குது, ஆனால் அதில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தானே. நான் மட்டும் தமிழ்நாட்டு சிஎம்மாக இருந்தேன்னு வச்சுங்களேன், டாஸ்மாக ஆதரவு கொடுக்குற மாதிரி உங்களுக்கும் ஆதரவு கொடுத்துருவேன். என்கிட்ட பொண்ணுங்களுக்கு பிடிச்ச பொருளாக வச்சுருப்பேன். இது திருநங்கை கிரேஸ் பானுவின் சிந்தனைகள். எனக்கு எனக்கு கஷ்டமாக வரும்போது இது படிப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இந்த பொருள் உங்களுக்கு இப்போ தேவைன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு இப்போ தேவை தானே? தோலும் சதையும் உள்ள நிறைய ஜனங்களை கட்டி பிடிச்சிருக்கேன். ஒரு சகோதரியை நினைச்சு உங்களை கட்டி பிடிக்கலாமா? சகோதரியாவா? அப்ப என்ன பொண்ணா ஏத்துக்கிறீங்களா? நான் பொண்ணா? ஆஹ்!
அப்ப நான் பொண்ணு தானே, நான் ஏன் மறைக்கணும்? நான் பொண்ணாதான் இருப்பேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இது ஏன் எங்க அம்மா அப்பாவுக்கு புரியல? ஏன் மத்தவங்க யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? நான் ஏன் மறைக்கணும்? இனிமே மறைக்க மாட்டேன். நான் பொண்ணாதான் இருப்பேன். நான் பொண்ணாதான் இருப்பேன். நான் பொண்ணாதான் இருப்பேன். பொம்பளை சொல்லிக்கு நீங்க ஏன் வைக்கப்படணும்? இந்த தொழில் செய்யற நான் தான் அவமானப்படணும். நீங்க கர்வமா சொல்லிக்கலாம் நீங்க ஒரு பொம்பளைன்னு. நீங்க சாதிக்கணும், அப்ப உங்களையும் இந்த சமுதாயம் ஏத்துக்கும். நான் ஏன் சாதிக்கணும்? சாதிச்சாதான் சமுதாயத்தில் ஏத்துப்பீங்கன்னா மாற வேண்டியது நான் இல்ல, உங்க சமுதாயம். அவளுக்கு என்ன அழகிய முகம்?